எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வந்து நம்ம சமுதாயம் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக இருக்கா, நம்ம குழந்தைகள் நம்ம இளைய தலைமுறையினர் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னாக்க இல்லைன்னு தான் வந்து சொல்ல தோன்றது. இப்போ ஒரு சமீப காலமாக ஒரு ரெண்டு வாரமாக ஒரு நாலஞ்சு சம்பவங்களை வந்து கேட்டேன் நம்ம தெரிஞ்சவர்கள் மூலியமாக, அப்புறம் செய்திகள் மூலமாகவும். இதில் தெரிஞ்சவங்கள் மூலியமாக தான் வந்து மோஸ்ட்லி தெரிஞ்சுது. என்னன்னாக்க ஒரு 15 வயசு பொண்ணு வீட்டில் வந்து, இப்போது லாக்டவுன் தானே, அதனால் இந்த கிளாஸஸ்லாம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஓடின்ட்டுருக்கு, ஸ்கூல்ஸ் கிடையாது, காலேஜஸ் கிடையாது, எல்லாமே க்ளோஸ்டாக தானே இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கானாக்கா, வீட்டில் ஹாலில் வந்து டிவியை நல்ல பெரிய வால்யூமில் வச்சு பார்த்துட்டுருக்கா, ஏதோ ரொம்ப சத்தமான ஒரு பாட்டோ எதையோ. அப்போது அவளுடைய கசின் ஒத்தி வர, அவள் சொல்கிறா, நீ ஏன் இவ்வளோ பெருசு வச்சுன்னு இருக்க, கொஞ்சம் சின்னதாகவே அப்படின்னு இவ சொல்கிறா. என்ன இஷ்டம், நான் இப்படி தான் வச்சுப்பேன் அப்படிங்கிறா. அப்போது அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டு இந்த கசனை சொல்கிறா, சரி நீ வந்து ஏன் இங்கே உட்காந்துக்கிற, உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் ரூமில் போய் உட்காந்துக்கோ அப்படிங்கிறா. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, சாதாரண ஒரு விஷயம்தான், எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயம்தான். நீ சின்னதாக வேணா முடியாதுன்னு சொல்லிட்டு நீ போட்டுக்கோ, இல்லை கோபம் வந்து தான் அதை அணைச்சிட்டு வேறு ஏதாவது ஒரு வேலை செய்தானே செய்யணும். அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கனாக்கா, உடனே போய் மாடியிலேருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜீரணிக்கக்கூடிய விஷயமானே சொல்ல தெரியல எனக்கு. பெற்றோர்களாகிய நாம் எதில் வந்து தவற விட்டோம்னே புரியலையே. ஒரு 15 வயசு ஒரு பொண்ணால் வந்து அந்த டிவி பார்க்குறத வால்யூமை கம்மி பண்ணணும், இல்லை டிவியை ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் கூட ஒரு பெண் வந்து உயிரை விடக்கூடிய அளவுக்கு போகிறானாக்க, நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறதுன்றது தான் தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் யோசிக்க தோன்றது. ஆனால் இந்த நிலைமை இப்படியே போச்சுனாக்கா இது ரொம்ப விபரீதத்தில் கொண்டு விடுங்கிறதும் கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு. இது இப்படி இருக்குச்சே, ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இன்னொரு இடத்துல ஒரு 20 வயது பையன், 23 வயசுங்கிறது கொஞ்சம் மெச்சூர்டான பையன், அவன் வந்து தனக்கு தேவையான உணவு வந்து வீட்டில் கொடுக்கலை அப்படிங்கிறதுனால போய் தற்கொலை பண்ணிக்கிறான். அதிர்ச்சியாக இருந்தது இதை கேட்கும்போது. இந்த விஷயத்த சொன்னவங்களும் ரொம்ப அதிர்ச்சியில் இருந்தாங்க. ஏன்னா ஒரு 20 வயசு பையன் வந்து ஒரு சாப்பாடு சரியாக கிடைக்கலைங்கிறதுனால தற்கொலை பண்ணிக்கிறான்னா என்னன்னு சொல்கிறது, அதை நீ வாழறதே சாப்பிட்றதுக்காக, அப்போ நம்ம சாப்பாடு கிடைக்கலங்கிறதுனா நீ தற்கொலை பண்ணிட்டா எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறதுங்கிறதுக்கு தெரியல எனக்கு. இது ஒன்று. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா இடத்துலையும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிறது. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் என்னால் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு நீ மொபைல் வாங்கி தரலை அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்கிட்ட நேர சொல்லிட்டோ இல்லை எழுதி வச்சுட்டோ இன்னொரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும் போதோ கேட்கும் போதோ மனசு அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை உருவாகி அதை இந்த பூமிக்கு கொண்டு வந்து அதை வந்து ஒவ்வொரு நிலையிலையும் அப்படி பார்த்து 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 வளர்த்த குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு சாதாரண விஷயங்களுக்கு இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறதுனா என்ன சொல்றது நம்ம. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி, இப்போ 10th படிக்கிற பொண்ணு வந்து ரிசல்ட் கூட இன்னும் வரல, எனக்கு மார்க்கு கம்மியாக தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தற்கொலை பண்ணிக்கிறது. எந்த இடத்துல நம்ம தவறு பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் பாருங்க. ஒரு விஷயம் எனக்கு என்ன புரியறதுன்னா, நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு பாசத்தை காட்டின்னு இருக்கோம்னு தோன்றது. அதாவது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கஷ்டம்னா என்ன, தோல்வினா என்ன, இந்த ஒரு தோல்வி ஏற்பட்டால் இதை இப்படித்தான் நீ வந்து அதை ஏற்றுக்கணும், அடுத்த ஸ்டெப் இப்படி எடுத்துன்னு போகணுங்கிறத நம்ம சொல்ல தவறின்றிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் இன்னொன்று, குழந்தைகளுக்கு வந்து அதீத சுதந்திரத்தை கொடுத்துட்டோம்.
இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸுங்கிறது என்னுடைய மனசுக்கு தோன்றது. தயவு செஞ்சு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து, நெய்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், குழந்தைகளுக்கு முதல்ல கஷ்டம் என்னன்றத சொல்லித்தாங்க. அதாவது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ்க்கு வந்து பணங்கிறது நம்ம ஏடிஎம் கார்டு போட்டு பார்க்குறாங்க. அவங்க ஏடிஎம் கார்டுனாக்கா அந்த பாக்ஸில் பணம் இருக்கும், நம்ம ஏடிஎம் கார்டை போட்டாக்க பணம் அப்படியே அதுலேருந்து வருதுன்றத முதல்ல உழைச்சாதான் பைசா, நம்ம உழைக்கிற ஒவ்வொரு பைசாக்கு பின்னாலையும் நம்மளுடைய உழைப்பு இருக்குங்கிறத அந்த குழந்தைகள் உணரணும். எதுவுமே கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லித்தரணும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தோல்வி ஏற்பட்டுதுன்னா மார்க்கே கம்மியாகட்டும், மார்க் கம்மியாச்சுன்னா அதுக்கு அடுத்த தடவை எப்படி இன்னும் படித்து அதை மார்க் வாங்கணும். இல்லை ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷனே நடக்கிறது, அதில் வந்து எப்போ ஒரு 10 பேர் போனாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் அங்கே வின் ஆகணும். அந்த பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம், அந்த வின் ஆகிறது வந்து பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த மழையிலேருந்தே சொல்லி 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 தான் கொடுக்கணும். அதுங்களுக்கு நம்ம இப்போ என்னதுமே சொல்கிறோம், அதுங்க கேட்குறது எல்லாத்தையும் வந்து இட்ஸ் அவைலபிளாக நம்ம கொடுத்துறோம், அதுங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியறது இல்லை. இப்போது சின்ன குழந்தைகள், ஒரு வயசு குழந்தைகளுக்கெல்லாம் கூட நம்ம பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், அதுங்களுக்கு என்ன தெரிய போகிறது பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுன்ட்டு. அதாவது நாமளே வந்து அந்த பைசாவோட அருமை தெரியாமல் நாம் வந்து குழந்தைகளை வளர்க்குறோங்கிறது தான் என்னுடைய எண்ணம். என்னை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், என்னையும் சேர்த்து தான் எல்லா விஷயத்திலையும் நான் பேசின்னு இருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் தப்பு செஞ்சுன்னு இருக்கோம், ஆனால் இதே மாதிரி போச்சுனாக்கா நம்ம இளைய தலைமுறையினரை நம்ம வந்து எந்த இதில் நம்ம கொண்டு போக போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சின்ன சின்ன பசங்க, இந்த 15 வயசு 20 வயசு 25 வயசு பசங்களையெல்லாம் நம்ம இழந்தோம்னா அடுத்த ஜென்ரேஷன் பசங்க அவங்க நமக்கு அடுத்த தலைமுறையினர் அற்புதமான வாழ்க்கையை வாழ வேண்டிய அந்த குழந்தைகள் வந்து இப்படி இறக்கிற நிலைக்கு நாம் பெற்றோர்களே காரணமாக இருக்கலாமா? எத்தனை வேதனை தரக்கூடிய விஷயங்கள். தயவு செய்து இனியாவது குழந்தைகளுக்கு முதல்ல வந்து கஷ்டம்னா என்ன, கஷ்டம்னா அதுக்காக நான் சொல்ல சாப்பாடு போடாமல் நம்ம வந்து இது பண்ண சொல்லலை. ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டாதான் முன்னுக்கு வர முடியும், ஒவ்வொரு பைசா சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடியும் என்னுடைய உழைப்பு இருக்கிறதுங்கிறத அந்த குழந்தைக்கு நாம் சொல்லித்தரணும். அப்போ தான் குழந்தைக்கு வந்து நாளைக்கு ஒரு எனக்கு ஒரு கேட்பரிஸ் வேணும்னா, இல்லை இந்த ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு அந்த குழந்தை தோணித்துனா இதுக்கு பின்னாடி நம்ம அப்பா அம்மா எத்தனை உழைச்சிருக்கான்றதை அந்த மனசுக்கு தோணும். கரெக்ட் தானே? நம்ம எது கேட்டாலும் நம்ம கடனை வாங்குறோமோ உடனே வாங்குறோமோ கார்டை ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி கார்டை ஸ்வைப் பண்ணிங்கன்னா நாளைக்கு யார் பே பண்ண போகிறா, நீங்கள் தானே பே பண்ண போகிறீங்க. அந்த உணர்வு நமக்கு அந்த டைத்தில் அந்த குழந்தையோட சந்தோஷம் குழந்தையோட முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்தை கரெக்டாக யாரும் தப்பு சொல்லவே இல்லை. குழந்தையோட சந்தோஷம் தான், குழந்தைகளுக்காக தான் நம்ம வாழ, பட் அந்த குழந்தைய நாளைக்கு இல்லைன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம், அதை கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா நம்ம. அதுங்களுக்கு அந்த தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை நாம தான் கொடுக்கணும். அது சின்ன வயசுலேருந்தே கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.